நாயகி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்டனிங் பேக் எப்படி செய்யலாம், வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா காஃபி ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால். காஃபி குடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி காஃபி வெளியில் போட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, கண் கருவளையத்துக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி நம்ம ஃபேஸில் கருப்பு புள்ளிகள் இருக்குல்ல, கரும்புள்ளிகள், அதுக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஏன்னா காஃபி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட், அதனால் நம்ம உடம்பில் இருக்கிற நச்சு பொருள்களை எடுக்கக்கூடியது. அதனால் இப்போ இவங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அவங்களுடைய ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அது மட்டும் இல்லாமல் வெயிலில் போய் கொஞ்சம் டேன் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக ஸ்கின் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் ஒரு காஃபி ஸ்க்ரப்பும் காஃபி பேக்கும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கௌரியோட ஃபேஸில் வந்து அந்த டாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால, அது நிறைய பேருக்கு இருக்கும், ஃப்ரெக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சின்ன ஒரு மோல் மாதிரி, இல்லை மரு மாதிரி கூட சின்ன சின்னதாக நம்ம முகத்தில் வருது. இதுக்கு ரொம்ப நல்லது வந்து காய்ச்சாத பச்சை பால். ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி காட்டனில் எடுத்து அதை நல்லா ஃபேஸில் டேப் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக கொஞ்சம் பவுடர் இருக்குது அவங்களுடைய ஃபேஸில். இது தினமும் காலையில் நம்ம செய்யலாம். பச்சை பாலில் வந்து காட்டனில் டிப் பண்ணி ஃபுல் ஃபேஸ்லேயும் டேப் பண்ணிக்கோங்க. கரும்புள்ளிகள், தழும்புகள், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அதை மசாஜ் பண்ணி துடைக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் இப்போ நான் வந்து ஃபுல்லாக அதை மசாஜ் பண்ணுறேன். மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கைவிரல்களால் ரவுண்டாக மசாஜ் பண்ணிவிட்டு துடைக்கலாம். ஒரு காட்டன் டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதால் நல்லா வைப் ஆஃப் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படுற கருமையை இந்த பாலே குறைக்கும், ரொம்ப நல்லது. எந்த பாலை வேணால் இருக்கலாம், ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத பாலை எடுத்துக்கோங்க. ஃபேட் ஃப்ரீ மில்காக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அவங்க போட்டிருந்த பவுடர் எல்லாமே இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஒரு கிளென்சிங் மில்க் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே எஃபெக்டை பால் நமக்கு கொடுக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்கின்ல இருந்த பவுடர்லாம் வந்துடுச்சு. ஸோ லைட்டாக அதே மாதிரி டிப் பண்ணி அவங்களுடைய லிப்ஸ்டிக்கையும் நான் எடுக்கிறேன். ஸோ டெய்லி உங்களுடைய மேக்கப்பை எடுக்கிறதுக்கு இந்த பச்சை பாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நம்ம லிப்ஸை ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் வைட்டனிங் ஸ்க்ரப். ஸோ காஃபி பவுடர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபில்டர் காஃபியில் போடுற பவுடர், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும். இதில் நான் ஆட் பண்ண போகிறது ப்ரௌன் சுகர், அதுவும் ஒரு டீஸ்பூன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காஃபி பவுடர், ப்ரௌன் சுகர், ப்ளெயின் சுகரை விட இது ரொம்ப நல்லது. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். அதில் அதே அளவு ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வேணும்னா இன்னொரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ண. இது ஒரு எக்ஸலண்ட் ஸ்க்ரப். ஸோ ஸ்கின்ல இருக்கிற கருமை, டேன் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்க்ரப். மெயினாக இவங்களுக்கு இந்த இடத்துல தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இங்கே தான் நான் அதை ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறேன். காஃபி, ப்ரௌன் சுகர், ஆலிவ் ஆயில், ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். ஜஸ்ட் ரொம்ப சாஃப்டாக உங்கள் கை விரல்களை ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இதை வாரத்தில் 2 நாள் நம்ம செய்யலாம், டெய்லி செய்ய வேண்டாம். ஏன்னா இறந்த செல்களை எடுக்கிறதுக்கு காஃபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சின்ன ஏரியாவில் செய்யும்பொழுது ஒரு ஆன்டி செல்லுலைட்டாக அது நமக்கு ஒர்க் ஆகும். ஆன்டி செல்லுலைட்னால் இந்த இடத்துல இருக்கிற அதிகப்படியான ஃபேட்டை குறைக்கக்கூடியது. பாடிக்கு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லது இது, நம்மளுடைய ஃபுல் பாடிக்கும் கூட யூஸ் பண்ணலாம். முகத்துக்கு செய்யும்போது ரொம்ப ஜென்டிலாக செய்யுங்க, சாஃப்டாக செய்யுங்க. நீங்களே
ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி ஒரு காஃபி அண்ட் ப்ரௌன் சுகர் அண்ட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், எந்த எண்ணெயாக வேணால் இருக்கலாம். ஸோ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும், இந்த காஃபியோட சொரசொரப்பே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஸ்க்ரப்பிங், ஸோ இது ஃபுல் பாடிக்கு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ரீஜுவனேஷன், நீங்கள் ஃபுல் பாடி மசாஜ் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு வந்து டெய்லி செய்யாதீங்க, வாரத்தில் ரெண்டு நாள் போதும். மூக்கின் மேல் பகுதியில் செய்யும்பொழுது பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே போயிடும், அதனால் இதை மூக்கில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதையும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கு இந்த சீக் ஏரியாவில் சில கரும்புள்ளிகள் இருக்கிறதுனால அங்கே தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஜென்டலாக இருக்குது என்னுடைய டச், ரொம்ப அழுத்தவே இல்லை நான் அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் நெத்தியில் வந்து பைக்கில் போனவங்களுக்கு இந்த நெத்தி ரொம்ப கருத்து இருக்கும், அந்த இடத்துலையும் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். கண்ணுடைய அடிப்பகுதி வரையில் போகலாம், அங்கே ரொம்ப வந்து அழுத்த வேண்டாம். ஸோ அப்படியே இந்த ஸ்க்ரப்பை கொஞ்ச நேரம் விட்டுடலாம், ஒரு 5 to 10 minutes விடலாம். ஸ்க்ரப்பை நல்லா துடைச்சிட்டு அதெல்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது ஸ்கின் தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ரெகுலராக செய்யும்போது அவங்களுடைய அந்த ஃப்ரெக்கிள்ஸ் இல்லைனா அந்த பிக்மெண்டேஷன்லாம் குறையும், ஒரே நாளில் குறையலைனாலும். ஆனால் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பேக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து நம்ம அதே காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காஃபி பவுடர் 1 teaspoon, ஃபில்டர் காஃபியில் யூஸ் பண்ணுற பவுடர். அடுத்தது இதில் நான் யூஸ் பண்ணுறது தேன், 1 teaspoon பியூரான தேன். ஜஸ்ட் 1/2 teaspoon அளவு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் பேக். ஸோ ஸ்கின் பிரைட்டனிங் பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா இதை டபுள் பண்ணிக்கலாம். இது ஒரு அளவு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டியிருக்கேன், ஃபேஸ்க்கு போடும்போது இதில் டபுள் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதை நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த பேக் போட்டாலே டெட் ஸ்கின் எல்லாம் போயிடும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஸ்கின். இப்போ நம்ம வந்து ஒருத்தர் போட்டு பார்க்கலாம். பாலும் தேனும் ரொம்ப நல்லது நமக்கு தெரியும் ஸ்கின்னுக்கு, அதே மாதிரி அதில் காஃபி ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபேஷியல் பேக். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தூய்மையான தேன் கலக்கிறதுனால அதுவும் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் மற்ற இன்ஸ்டன்ட் காஃபிலெலாம் சம்டைம்ஸ் சிக்கரி இருக்கலாம். ஈவன் ஃபில்டர் காஃபியில் கூட சில பேர் சிக்கரியோடு சாப்பிடுவாங்க, அது மாதிரி வேண்டாம். அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணால் அது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அதனால் ப்ளெயின் காஃபி பவுடர். நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாகிடும், அதனால் ஈஸியாக வெளியில் வந்துடும். இதை கண்ணு கிட்ட வரையில் நீங்கள் போகலாம். ஸோ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். டயர்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். ரெண்டு மூணு கோட் நான் போடுறேன். ஒரு கோட் காஞ்ச பிறகு இன்னொரு கோட் போடலாம். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே செஞ்சுக்கலாம், அண்ட் எல்லாருடைய ஸ்கின் டைப்க்கும் சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்வீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ இதை போட்டாச்சு, இப்போ 10 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். காஃபி பவுடர், தேன், பால் எல்லாம் கலந்து பேக் போட்டு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை துடைக்க போகிறோம்.
தொடச்சிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின்னு. ஃபுல்லாக எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுமா, ஸ்கின் எப்படி இருக்குது. வெரி குட், ஃபைன், குட், சாஃப்டாக இருக்கா? ஓ வெரி குட், ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நாளே ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லாவும் பிரைட்டாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு பிரைட்னிங் ஸ்க்ரப் அண்ட் பிரைட்னிங் பேக். ஸோ இதுக்கு மேலே வேணும்னா வெளியில் போகிறதுனா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். ஸோ லைட்டாக வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக, இவ்வளோ போதும். வெயிலில் போகும்போது அன்ப்ரொடெக்டடாக போக வேண்டாம், அதனால் ஒரு சன்ஸ்க்ரீன் கலந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் நீங்கள் வெயிலில் போயிட்டு வர வரையில் ஸ்கின் பேர்ன் ஆகாமல், ரொம்ப டேன் ஆகாமல் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணும்பொழுது எல்லாம் அழகாக உள்ளே இறங்கிடும், ஆப்வியஸாக ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீமை டெய்லி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன போடுறதுன்னே தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு, வெறும் சன்ஸ்க்ரீன் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வித் சன்ஸ்க்ரீனாக இருந்தால் நல்ல ஒரு பிரைட்னஸ் சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே வேணும்னா பவுடர் பூசலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு காஃபி ஸ்க்ரப், காஃபி பேக் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாயகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.